அவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே, பாண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே, பாண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே, பாண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் மாசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே, பாண்டவர் எழுந்தருள்வா. மாட்சி மிகு மன்னர் இவரே. இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கும் திருப்பாடலானது திருப்பாடல் எண் 24. இது மாவேந்தரின் வருகை என்கின்ற தலைப்போடு இருக்கின்றது. இத்திருப்பாடலானது அரசர்களை குறிக்கும் கம்பீரமான பாடலாகும். எனவே இத்திருப்பாடலானது தாவீதர் அரசரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கின்றது என்று கருதப்படுகின்றது. இத்திருப்பாடலுடைய கருப்பொருளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், கடவுளாகிய இறைவனுடைய அரசாட்சியையும் படைப்புகள் மீது இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரத்தையும் உரிமையையும் மனுக்குளத்தில் இருக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பையானது இத்திருப்பாடல் நமக்கு விடுக்கின்றது. இத்திருப்பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் நிறைய இறையியல் ஆழமான கருத்துக்கள் உள்ளதால் இத்திருப்பாடலானது வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் பார்க்கும்போது கடவுள் பூமியின் மீதும் அதில் இருக்கும் அனைத்தின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சியை பற்றி இத்திருப்பாடலானது எடுத்துரைக்கின்றது. இதனுடைய முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், மண்ணுலகமும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் என்கின்ற வசனத்தோடு தொடர்கின்றது. இவ்வரிகளின் மூலமாக இத்திருப்பாடல் அனைத்திற்குமே இது ஒரு துணியாக மாறுகின்றது. இதன் மூலமாக படைப்புகள் அனைத்தின் மீதும் கடவுள் கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சியை பற்றியும் அவருடைய உரிமையை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் திருப்பாடல் ஆசிரியரானவர் மிகவும் அழகாக இதிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார்.
தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இதே ஒரு கற்பனையான ஒரு ஊர்வலத்தை பற்றி இங்கு கூறப்படுகின்றது. இந்த கற்பனையான இந்த ஊர்வலமானது எருசலேம் ஆலயத்திற்குள் கடவுளின் பேழையை எடுத்து வரக்கூடிய நிகழ்வோடு இது ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வோடு நாம் பார்க்கும்போது இதிலே என் 3வது வசனத்தில் நாம் பார்த்தோமென்றால், ஆண்டவரின் மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்கின்ற அந்த கேள்வியோடு இங்கு தொடங்குகின்றது. இந்த கேள்வியை கேட்கும் போதும் அதிலே தொடர்ச்சியான வரக்கூடிய அந்த பதிலையும் நாம் பார்க்கும்போது, கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்தான் ஆண்டவரின் பிரசன்னத்தின் முன்பாக நிற்க முடியும் என்கின்ற பதிலை கூறும்போது, இத்திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் முன்னிலையில் இருக்கும்போது நாம் எப்பேற்பட்ட தூய்மையான இதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் இங்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தூய்மையான இந்த கற்பனையான ஊர்வலத்தையும் தூய்மையான உள்ளமும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது நாம் ஆண்டவரின் பிரசன்னத்தின் முன்பாக இருக்கும்போது நமக்கு ஏற்படும் பிரமிப்பையும் அந்த தெய்வ பயத்தையும் நமக்கும் உணர்த்தும் வண்ணமாக இருக்கின்றது. அதே போல கடவுளை வரவேற்கக்கூடிய அந்த வாயிற் கதவுகளை பற்றி இத்திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக அவர் வர்ணித்திருக்கின்றார். இறைவசனம் 7-8 நாம் பார்க்கும்போது, வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நெல்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் என்கின்ற அந்த வசனங்கள் மூலமாக கடவுளின் வல்லமையையும் கடவுளுடைய ஆற்றலையும் கொண்டு யாரை வேண்டுமென்றாலும் வெற்றி கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையோடு இத்திருப்பாடலானது நிறைவடைகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் 24 கடவுளுடைய தூய்மையான நிலையையும் அதிகாரத்தையும் நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது. நாம் திருவருகை காலத்திலே நாம் தயாரிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பிற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் தூய்மையான மனதோடு இருக்க வேண்டும், எளிமையான மனதோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து அரசர் பிறக்கக்கூடிய அந்த நாட்களிலே நாம் அவரை வரவேற்பதற்கு நாம் தகுதியுள்ள நபர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இத்திருப்பாடல் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் கடவுளுக்கு எதிராக கடவுளுடைய கட்டளைகளை மீறி இருக்கின்ற செயல்களை நாம் செய்து வருகின்றோம் என்றால் அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் நாம் இறை அரசை பெறக்கூடிய, இறை ஆட்சிக்கு தகுதி பெறக்கூடிய மக்களாக நாம் வாற இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அறிவிலிகளைப் போல் இருக்கக்கூடிய தோழிகளாக இல்லாமல் முன்மதியோடு இருக்கக்கூடிய அந்த 5 தோழிகளைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றும்போது தான் இறைவனுடைய அரசாட்சிக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவோம் என்பதை இத்திருப்பாடலானது மிகவும் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இத்திருப்பாடலுடைய ஒவ்வொரு வரிகளையும் நாம் பார்க்கும்போது கடவுளின் மீது நாம் ஆழ்ந்த பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் சிறுவயது முதல் நம்முடைய பக்தி நிலையை நாம் மாற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் வளர வளர கடவுள் மீது நாம் கொண்டுள்ள அந்த பக்தியானது அதிகரித்து கொண்டே போக வேண்டுமே ஒழிய மாறாக குறையக்கூடாது என்பதைத்தான் இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரை. ஏனென்றால் இவ்வுலகிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் அவர் ஒருவரே அரசர், வேறு யாரும் கிடையாது என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழும்போது பிறக்க இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு நம் உள்ளங்களில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைவான மகிழ்வையும் நிறைவான அருளையும் அமைதியும் கொடுத்து நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தந்தருள்வார் என்கின்றதை இத்திருப்பாடல். அன்புக்குரியவர்களே, எனவே இத்திருப்பாடலைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துரைப்போம். இத்திருப்பாடலைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைப்போம். இத்திருப்பாடலே இருக்கிறது போல நம்முடைய அரசரை வரவேற்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை கதவுகளை திறந்து வைப்போம். அவருடைய அரசாட்சியினுள் நுழைவதற்கு நாம் தகுதியுள்ள நபர்களாக வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கு ஏற்றால் போல் கட்டமைத்து இறை அரசை உள்வாங்கக்கூடிய நபர்களாக மாறுவோம். எனவே அதற்காக தொடரும் நேரத்திலே நாம் ஜெபிப்போம். விண்ணக தந்தையே இறைவா, இதோ உம்மை பிரமிப்போடு நோக்கி எங்கள் தலைகளை உயர்த்துவதன் மூலம் இவ்வுலகமும் அதிலுள்ள அனைத்தும் உமக்கே உரியது என அறிந்துள்ளோம். உம் முன் நிற்கும் எங்கள் கரங்களையும் மனிதனையும் தூய்மையாக்கும். அதனால் நாங்கள் உமது மலை மீது நேர்மையான உள்ளத்தோடு ஏறி வரச் செய்யும். எங்கள் வாழ்வின் கதவுகளை திறந்து மாட்சிமிகு அரசரைப் போல் நுழைந்து உமது வல்லமையையும் ஆற்றலையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.